வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகற்காய் தொக்கு. இதுக்கு கால் கிலோ பகற்காய், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அரை கப். ஒரு கப் தக்காளி எடுத்துக்கலாங்க. இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பகற்காயை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சட்டியை ஸ்டவ்வில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் மறைச்சிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சு வரப்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அரை கப் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் புன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பகற்காயை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பகற்காய் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தண்ணி லைட்டாக தெளித்து வேக விட்டுக்கலாம். இப்போ பகற்காய் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கப் தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அப்படியே சிம்லே இருக்கட்டுங்க. இப்போ நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பகற்காய் தொக்கை செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.